சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் மாடிக்கு போய் வானத்தை நம்ம பார்த்தோம்னா மின்ற நட்சத்திரங்களுக்கு நடுவில் ஒரு பொருள் மின்னிட்டு இருக்கும். அந்த பொருள் ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். ஆனால் அந்த பிரகாசம் அதுக்கிட்டேருந்து வரல, சூரியனோட பிரகாசத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது என்னது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆமாம், நம்மளோட நிலவு தான், த மூன். இரவு நேரத்தில் மாடிக்கு போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரியும்ல. என்னதான் ஏர்த்துக்கு ஒரு மூன் இருந்தாலுமே மற்ற கிரகங்களுக்கு நிறைய மூன் இருக்கலாம், சில கிரகங்களுக்கு மூணே இல்லை. அண்ட் மற்ற கிரகங்களின் மூன் வந்து சிலது இன்னும் அழகாக இருக்கலாம், சிலது நம்ம நிலாவோட கொஞ்சம் அழகு கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான நிறைய சைஸில் நிறைய மூன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸோட மூணு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவோட எண்டில் சில டுவார்ஃப் பிளானட்ஸோட மூணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். So welcome to Journey Through Space. நம்ம சூரிய குடும்பத்திலேயே முதல் கிரகமாக இருக்கிற மெர்க்குரி கிரகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். மெர்க்குரி கிரகம் தான் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே இருக்கு, அண்ட் அது ரொம்ப சின்ன பிளானட் கூட. சரி, மெர்க்குரிக்கு எத்தனை நிலவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன் கூட இல்லை. ஸோ டோட்டலாக ஜீரோ மூன்ஸ் தான் மெர்க்குரிக்கிட்ட இருக்குது. ஸோ மெர்க்குரியில் ஜீரோ மூன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே நம்ம பின்னாடி வந்து வீனஸ் கிரகத்துக்கு போவோம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே வீனஸ் கிரகம் தான் செகண்ட் பிளானட். ஆனால் இதுதான் இருக்கிறதுல ஹாட்டஸ்ட் பிளானட் சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், மெர்க்குரியோட வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன்னா அதுக்கு ஒரு திக்கான அட்மாஸ்ஃபியர் இருக்கிறதுனால, க்ரீன் அவுட் கேஸஸ் நிறைய இருக்கிறதுனால அது ஹீட்டை ட்ராப் பண்ணிடுது. ஸோ வீனஸ் கிரகம் தான் இருக்கிறதே ஹாட்டஸ்ட் மெர்க்குரியோட. சரி, வீனஸ் கிரகத்துக்கு எத்தனை நிலவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன் கூட இல்லை. என்ன தான் சூரிய குடும்பத்திலே அதான் ஹாட்டஸ்ட் பிளானட் இருந்தாலுமே அதுக்கு ஒரு மூன் கூட இல்லை தானே. ஸோ சேட், பரவாயில்ல. அதுக்கு பின்னாடி வந்தோன்னா நம்ம பூமி. பூமி வந்து சூரிய குடும்பத்தில் மூணாவது கிரகம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம பூமிக்கு ஒரு நிலா தான் இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு மூன் தான் நம்ம பூமிக்கு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த பிளானட்டானா மார்ஸுக்கு ரெண்டு மூன்ஸ் இருக்குது. மார்ஸோட மூன்ஸ் வந்து ரொம்பவே சின்னது தான். அந்த மூனோட பேர் என்னென்னா ஃபோபோஸ் அண்ட் டிமோஸ். ஃபோபோஸ் வந்து மார்ஸோட ரொம்பவே கிட்ட ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஃபோபோஸ்க்கும் மார்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 6000 கிலோமீட்டர்ஸ் தான். டிமோஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து ஆர்பிட் பண்ணுது. டிமோஸ் அண்ட் மார்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில கேப் எவ்வளோன்னா 20,069 கிலோமீட்டர்ஸ். என்னதான் மார்ஸ்க்கு ரெண்டு மூணு இருந்தாலுமே ரெண்டுமே கொஞ்சம் குட்டியான மூணு தான் சொல்லி ஆகணும். மார்ஸ்க்கு பின்னாடி தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கு. இது வந்து மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் இது ரெண்டுத்துக்குமே நடுவில் தான் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு பின்னாடியே தான் ஜூபிட்டர் கிரகம் வருது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜூபிட்டர் கிரகம் வந்து ஒரு கேஸ் ஜயண்ட் அப்படிங்கிறது. அண்ட் அதான் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இருக்கிற பெரிய பிளானட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த பெரிய பிளானட்டுக்கு எத்தனை மூன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 53 கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மூன்கள் இருக்குது. அண்ட் டோட்டலாக 79 மூன்ஸ் இந்த ஜூபிட்டர் கிரகத்துக்கு இருக்குது. அதோட ஒரு ஃபேமஸ் மூன் தான் கேனமேட். இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இருக்கிற பெரிய மூணுன்னு சொல்லி ஆகணும். அண்ட் இது எவ்வளோ பெருசுன்னா நம்ம மெர்க்குரி பிளானட்டோடைய பெருசு. அண்ட் இந்த ஒரு மூன் மட்டும்தான் தனக்குத்தானே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யூரோப்பா. யூரோப்பாவும் ஒரு ஃபேமஸான ஜூபிட்டரோட மூணு தான். இதில் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜூபிட்டருக்கு நிறைய மூன் இருக்கு. ஸோ அதில் ரெண்டு மூன் பற்றி தான் இப்போ நான் சொன்னேன். அழகான ரிங்ஸ் இருக்கிற ஒரு பிளானட் எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது, சாட்டர்ன் கிரகம் தான். ஜூபிட்டருக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த சாட்டர்ன் கிரகமும் ஒரு கேஸ் ஜெயண்ட் தான். அண்ட் இதுக்கு பியூட்டிஃபுல்லான ரிங்ஸ் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சாட்டர்னுக்கு 53 கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மூன்கள் இருக்கு. டோட்டலாக அதுக்கு 82 மூன்ஸ் இருக்கிறதாக சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதில் சில மூன்ஸ் என்னென்னா என்க்ளீடியஸ், டைட்டன், அப்புறம் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு மூன் கூட இருக்குது, அண்டு ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற ஒரு மூன் கூட இருக்குது. ஸோ இந்த ப்ரொமீத்தியஸ் பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ்லேயே போன வீடியோவில் தான் அதை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்ததாக இருக்கிறது ஐஸ் ஜெயண்டான யுரேனஸ் பிளானட் தான். யுரேனஸ்க்கு டோட்டலாக 27 மூன்ஸ் இருக்குது. அண்ட் 27 மூன்ஸுமே கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மூன்ஸ் தான். அதில் சிலது வந்து பக், ஓபரான், குப்பிட். ஸோ இந்த மாதிரி நிறைய மூன்ஸ் யுரேனஸ்க்கு இருக்குது.
நம்ம சூரிய குடும்பத்திலே கடைசியா இருக்கிற பிளானட்டான நெப்டியூனுக்கு கிட்டத்தட்ட 14 நிலவுகள் இருக்கு. அண்ட் அந்த 14 கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மூன்ஸ் தான். அதுல சிலது தான் ஹிப்போகேம்ப், லரிசா அண்ட் ட்ரைட்டான். ஸோ இந்த மாதிரி நெப்டியூனுக்கு 14 மூன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு எத்தனை நிலவுகள் இருக்குது, அந்த நிலவுகளின் பெயர்கள் என்ன, அண்ட் அதை சில பற்றின ஃபேக்ட்ஸ் கூட இந்த இடையில் நம்ம பார்த்துருப்போம். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங் அப்போ சொன்ன மாதிரியே இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவார்ஃப் பிளானட்ஸோட மூன்ஸ் பற்றி தான். டுவார்ஃப் பிளானட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு பிளானட் தான் டக்குன்னு மனசுக்கு வரும். ஸோ அது என்னதுன்னா ப்ளூட்டோ. ஸோ அதனால் முதல்ல ப்ளூட்டோக்கு எத்தனை நிலவுகள் இருக்குது அண்ட் அதோட பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ப்ளூட்டோ ரொம்பவே சின்னது அண்ட் அதுக்கு 5 கன்ஃபார்ம் செய்யப்பட்ட நிலவுகள் இருக்குது. ஸோ ப்ளூட்டோக்கு டோட்டலாக 5 நிலவுகள் இருக்குது. ஸோ அந்த 5 பேர் என்னென்னா சாரன், ஹைட்ரா, கெர்பெராஸ், நிக்ஸ், ஸ்டைட்ஸ். ரொம்பவே ஸ்டைலிஷான பேராக இருக்குல்ல. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டுவார்ஃப் பிளானட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எரிஸ். இந்த எரிஸும் நம்ம பூமி மாதிரி தான். நோ சைஸ்லேயோ இல்லை அங்கே உயிருக்கோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அது ஒரு டுவார்ஃப் பிளானட் தான், ஆனால் அதுக்குமே ஒரு மூன் தான் இருக்குது நம்ம ஏர்த் மாதிரி. ஸோ எரிஸோட மூனோட பேர் என்னென்னா டிஸ்னோமியா. இந்த டிஸ்னோமியா மூன் வந்து ரொம்பவே சின்னது. மெக்கமெக்கே இதுவும் ஒரு டுவார்ஃப் பிளானட் தான். இந்த டுவார்ஃப் பிளானட்டுக்கு ஒரே ஒரு மூன் இருக்குது, அதுவும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. அண்ட் அந்த மூனோட ஷார்ட் நேம் எதுனா MK2. அதோட ரியல் பேர் என்னென்னா S/2015(136472)(1). ஸோ இந்த நேமுக்கு பதிலாக MK2 நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டுவார்ஃப் பிளானட் பேர் வந்து சிரஸ். இது வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. என்னதான் இந்த டுவார்ஃப் பிளானட் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் லொக்கேட் ஆயிருந்தாலுமே இது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லேயே இது கொஞ்சம் பெருசு அண்ட் இது டுவார்ஃப் பிளானட் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்க்குறாங்க. சரி இதுக்கு எவ்வளோ மூன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் நம்ம வீனஸ் மாதிரி தான், அதாவது இதுக்கும் 0 மூன்ஸ். ஹாமியா இதுவும் ஒரு டுவார்ஃப் பிளானட். இதுக்கு வந்து 2 நிலவுகள் இருக்குது, அதில் ஒரு மூனோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கா. என்னதான் நமக்கு ஒரே ஒரு நிலவு இருந்தேன், சாட்டனுக்குலாம் பல நிலவுகள் இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு அழகான நிலவு தானே. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே இன்னி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நைட் ஆனால் மொட்டை மாடிக்கு போய் உங்கள் தலையை நிமிர்ந்து மேலே பாருங்கள். மேலே நிறைய நட்சத்திரங்களுக்கு நடுவில் ஒரு அழகான நிலவு இருக்கும், அதை ரசித்து பாருங்கள். எப்பவுமே ஒரு விஷயத்தோட அழகு அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த நிலவோட அழகான விஷயம் நம்ம பூமி. ஸோ நம்ம பூமியை நம்ம தான் காக்க வேண்டும், அதனால் நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஸோ இதோட நம்ம வீடியோவின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஸ்பேஸ் பற்றின ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செஷனில் அந்த டாப்பிக்கை சொல்லுங்கள். சப்போஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்தால் உங்கள் கமெண்ட்டை நான் பின் பண்ணுவேன் அண்ட் அதை பற்றின ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பேஸ் கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்பேஸில் நல்லா இன்ட்ரெஸ்டோடையவங்களாக இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.